அடிமைத்தனம் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு சூழ்நிலைகளில் மக்கள் சிக்குண்டு அடிமைகளாக சிறைப்பட்டிருக்கின்றனர். பேச முடியாதவர்களாக, சுயமாக எதையும் செய்ய முடியாதவர்களாக, தங்கள் கைகள் கட்டப்பட்டு அடிமைகளாக நடத்தப்பட்டுள்ளனர். அமந்தா ஸ்மித் அடிமைகளாக வாழ்ந்த கருப்பு இன பெற்றோரின் மகளாக பிறந்தார். தனது குடும்பத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க முயன்ற தந்தையின் முயற்சி ஏதும் பலன் தரவில்லை. ஆனால் ஆண்டவரின் சித்தப்படி அவரது எஜமாட்டியின் கண்களில் தயவு கிடைத்தது. குடும்பமானது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றது. 1856 தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார். 1863 ஜேம்ஸ் ஸ்மித் என்ற கர்த்தருடைய ஊழியரை மணந்தார். ஆண்டவர் தன்னை ஊழியத்திற்கு அழைப்பதை உணர்ந்தார். ஆராதனை ஒன்றில் தன்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார். தினமும் கை நிறைய சுவிசேஷ கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு வீதிதோறும் கொடுக்க ஆரம்பித்தார். தான் காணும் அனைவருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார். உயிர்மீட்சி கூட்டங்கள் நடத்தி மக்களின் ஆத்மாக்களை உயிரடைய செய்தார். அமந்தாவின் செய்திகள் 1000 பேரை தொட்டது. 1878 நண்பர்களின் உற்சாகமான தூண்டுதலினால் இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று கெஸ்விக் கன்வென்ஷன் கூட்டங்களில் பிரசங்கிக்கும் வாய்ப்பினை பெற்றார். அயர்லாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளிலும் சுற்றுப்பயணம் செய்து நற்செய்தியை அறிவித்தார். இந்தியாவிற்கு திரும்பிய அவர் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக பாடுபட்டு கோலார் என்ற இடத்தில் அனாதை குழந்தைகள் இல்லம் ஒன்றை அமைத்தார். ஆப்பிரிக்கா நாட்டில் 8 பணி செய்த இவர் கறுப்பின மக்களின் வளர்ச்சிக்காக தொழிற்கூடம் ஒன்றை கட்டி வேலை வாய்ப்பினை அளித்தார். பிரியமானவர்களே, உங்கள் நேரங்களை ஆண்டவர் பணிக்காக எவ்விதம் செலவிடுகிறீர்கள்? ஆண்டவரே, என் ஜீவிய காலமெல்லாம் உந்தன் பணி செய்ய என்னை தருகின்றேன்.